இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க, அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்ப்போம். டெஃபினிஷன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ், ஏ பி ரெண்டு எம் நான் எம்டி செட் இருக்குது, தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் ஏ கமா பி, ஏலேருந்து ஏ பியிலேருந்து பி எடுத்துகிட்டு அதை ஒரு ஆர்டர்ட் பேராக எழுதினோம்னா, சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி, இஸ் கால்ட் அ கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். இந்த ஆர்டர் பேர் தான் கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, அண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கமா பி, சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ பி பிலாங்ஸ் டு பி. ஏலேருந்து கேபிட்டல் ஏலேருந்து ஒரு லெட்டர் ஒரு எலமெண்ட், பியிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு ரெண்டே சேர்த்து ஒரு ஆர்டர் பேராக எழுதினோம்னா அதுதான் ஏ கிராஸ் பி, கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இஃப் ஏ ஈக்குவல் டு பி, ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ, ஆர்டர் பேர் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் பேர் பி கமா ஏ. நெக்ஸ்ட்டு லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் பி ஈக்குவல் டு ஏபி, ரைட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 ஒரு நான் எம்டி செட்டு, பி ஈக்குவல் டு ஏபின்னு ஒரு நான் எம்டி செட் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ ஃபஸ்ட் எழுதிக்கணும், 1, 2, 3, பி அடுத்தது ஏ கமா பி. இதில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட் 1, A, ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் 1, B, நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் 2, A, 2, B, அடுத்தது 3, A, 3, B, அப்படி ஆர்டர் பேராக சேர்த்தோம்னா அதை ஏ கிராஸ் பி. பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பியை போடணும், அடுத்தது ஏ போடணும். ஏ கமா பி கிராஸ் 1, 2, 3. இதில் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட் 1, 1, 2, 3, அப்புறம் 1, 2, 3, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் இதுதான். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல், ஆனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் பி ஏ. என் ஆஃப்னா அதில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6. இதில் பி கிராஸ் ஏலையும் 1, 2, 3, 4, 5, 6, இதுலேயும் 6 எலமெண்ட்ஸ், இதுலேயும் 6 எலமெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. பட் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, ஏன்னா 1, A இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ கமா 1, 2, A இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ கமா 2, அதனால ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு இருந்துச்சுன்னா, இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பினா, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ, இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கியூனா, தென் என் ஆஃப் ஏ கிராஸ் பி, என் ஆஃப் ஏங்கிறது இதோ இது, என் ஆஃப் ஏங்கிறது பி, என் ஆஃப் பிங்கிறது கியூனா, என் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது பி கியூ. இப்போ இதில் வந்து ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 கொடுத்துருக்கா, அப்போ என் ஆஃப் ஏங்கிறது 3, பிங்கிறது ஏ பின்னு கொடுத்துருக்கு, அப்போ என் ஆஃப் பிங்கிறது 2, அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது 3 × 2, 6, டோட்டல் 6 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூனா, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கியூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1, இஃப் ஏ ஈக்குவல் டு 1, 3, 5 அண்ட் பி ஈக்குவல் டு 2, 3, தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, இஃப் நாட் ஒய், ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டு ஏ என் ஆஃப் பின்னு கண்டுபிடிக்கணும். இஃப் ஏ ஈக்குவல் டு 1, 3, 5, பி ஈக்குவல் டு 2, 3 கொடுத்துருக்கு. ஏ கிராஸ் பி 1, 3, 5 கிராஸ் 2, 3, ஒரு ஒன்றையும் சேர்த்து ஆர்டர் பேராக போடணும், 1, 2, 1, 3, 3, 2, 3, 5, 2, 5, 3, அதுதான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏனா பியை ஃபஸ்ட் எழுதிக்கணும், 2, 3, அடுத்தது ஏ 1, 3, 5, 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 5, இது 2. ஃப்ரம் 1 and 2, ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, சின்ஸ் 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1, 1, 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, 1, அதே மாதிரி நாட் ஈக்குவல்னால ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். தேர்ட் கொஸ்டின், ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. என் ஆஃப் பி கிராஸ் ஏ 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. என் ஆஃப் ஏங்கிறது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலமெண்ட்ஸ். என் ஆஃப் பிங்கிறது 2 எலமெண்ட்ஸ். அப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பிங்கிறது 3 × 2, 6 எலமெண்ட்ஸ். இப்போ மூணுமே ஈக்குவல், ஸோ தே ஆர் ஈக்குவல், ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2, இஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க, ஏ பி கண்டுபிடிக்கணும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏ அடுத்தது பி கொடுத்துருக்காங்களா, அப்போ ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏ, செகண்ட் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் பி. ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை எழுதக்கூடாது,
அப்போ ஏல என்ன இருக்குது? 3, 3, 5, 5 இருக்குது. ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. அப்போ ஏ ஈக்குவல் டு 3, 5. ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ ஈக்குவல் டு 3, 5. செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் பி, 2, 4. அதுலேயும் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. ஸோ பிங்கிறது 2, 4. பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, பி ஈக்குவல் டு 2, 4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3. லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்கிங் டு என் சச் தட் 1 <X>, 4. B equal to X belonging to W such that 0 <X>, 2. And C equal to X belonging to N such that X <X>, 3. Then verify that A cross B union C equal to A cross B union A cross C. A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Prove பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ பிசி என்னென்னு எழுதிடலாம். ஏங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்ங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 1 <X>, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 4. எக்ஸ் வந்து 1 விட கிரேட்டராக இருக்கணும், 4 விட லெஸ்ஸானாக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் 1 விட அதிகமாக இருக்கணும். அப்போ 2, 3, 4 விட லெஸ்ஸானாக இருக்கணும், 3 ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ 2 and 3. B ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்கிங் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்லாம் 0 ஸ்டார்ட் ஆகும். கொடுத்துருக்க கண்டிஷன் 0 <X>, 2. 0 ஈக்குவலாக இருக்கலாம், அப்போ 0, ஆனால் 2 விட லெஸ்ஸானாக இருக்கணும். ஸோ 0 and 1 மட்டும். C ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்கிங் டு என், என்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், 1 ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 3, அப்போ 1, 2 ரெண்டு மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், ஏ கிராஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். பிங்கிறது 0, 1, யூனியன் சிங்கிறது 1, 2. யூனியனாக என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடணும். செகண்டில் இதில் இல்லாத எலமெண்ட்ஸை எழுதணும். ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் 0, 1 எழுதியாச்சு. செகண்டில் 1 இருக்குது, மீதி இல்லாதது 2. அப்போ 0, 1, 2 தான் பி யூனியன் சி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏங்கிறது 2, 3. பி யூனியன் சிங்கிறது 0, 1, 2. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சிங்கிறது 2, 3 கிராஸ் 0, 1, 2. ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து பேர் பண்ணணும். 2, 0, 2, 1, 2, 2. 3, 0, 3, 1, 3, 2. அதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 2, 3, பிங்கிறது 0, 1. ஸோ 2, 3 0, 1 கிராஸ் ப்ராடக்ட், கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். 2, 0, 2, 1. 3, 0, 3, 1. அடுத்தது ஏ கிராஸ் சி, 2, 3 கிராஸ் 1, 2. 2, 1, 2, 2. 3, 1, 3, 2. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எழுதிட்டு இதில் இல்லாததை இதிலேருந்து எழுதணும். 2, 0, 2, 1. 3, 0, 3, 1. 2, 1 எழுதிட்டோம். 2, 2. 3, 1 எழுதியாச்சு. 3, 2. இது ஈக்குவேஷன் 2 போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் சேம், 2, 0, 2, 0. 2, 1, 2, 1. 2, 2, 2. 3, 0, 3, 0. 3, 1, 3, 1. 3, 2, 3, 2. சேமாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS இஸ் ஈக்குவல் டு RHS. தேர் ஃபோர் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஹென்ஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன செக் பண்ணணும்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு செக் பண்ணணும். ஸோ LHS ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பிங்கிறது 0, 1. இன்டர்செக்ஷன் சிங்கிறது 1, 2. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க எலமெண்ட்ஸ், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட் 1. ஏ ஈக்குவல் டு 2, 3. பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 1. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2, 1, 3, 1. இதை 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, ஏங்கிறது 2, 3. பிங்கிறது 0, 1. ஸோ 2, 0, 2, 1. 3, 0, 3, 1. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி, 2, 3 கிராஸ் 1, 2. 2, 1, 2, 2. 3, 1, 3, 2. ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷனை காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். 2, 0 இதில் இல்லை, 2, 1 ரெண்டுத்தில் இருக்குது. 2, 1. 3, 0 இதில் இல்லை, 3, 1 ரெண்டுத்தில் இருக்குது. ஸோ 3, 1. இதை 4 வச்சுக்கலாம். இப்போ 3 and 4, 3, 2, 1, 3, 1. 4, 2, 1, 3, 1. ஸோ ஃப்ரம் 3 and 4 LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி, ஹென்ஸ் வெரிஃபைடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்.
இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க, அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.